ஆரம்பத்திலேயே குறையொன்றும் இல்லை பாட சொல்லி வந்து கேட்குறேன். ஒரு ரொம்ப ஒரு தெரியாத ஒரு ஊரில் போயிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? அன்றும் இன்றும் என்றும் ஒரு ரசிகனாக இருக்க வேண்டும். நம்முடைய ரசிகத்துவம் ஷுட் ரெஃப்ளெக்ட் இன் அவர் மியூசிக். நீ சரி பக மத நீ சரி நீ சபரி பக மத நீ சரி கே ச நீ ச நீ ப ம த நீ ச நீ ப ம க ம ப ம க ம ரி சரி ப அப்படிங்கிற மாதிரி தியாகராஜ சுவாமியாக ஆக முடியாது. அதுக்கு ரொம்ப ஆசமும் பட வேண்டாம். அது அவர் ஒருத்தர் தான், அவர் ஒருத்தர் தான். இப்போ உங்கள் சாரோட கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் வந்து ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். தமிழ் இசை, இசை தமிழ்னு சொல்லலாம். நான் தீர்மானம் பண்ணுவேன்னு, நான் தீர்மானம் பண்ணுவேன் அதை ஒரு தாளமாக பண்ணிவிடுவோம். கருணமூதீனின் அது மாதிரிலாம் போட்டு. அது ஏன்னா அஸ் அ டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அழகை எப்படி அதை காமிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம முதல்ல அதை உணரணும், அதை தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவளே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனவுடனே, அட என்ன சார் என்ன மொட்டை சுரம் பாட சொல்கிறேன், ஸ்ரீ கண்ணன் பாடுவேன். அந்த அந்த கீர்த்த அந்த கீதத்துக்கு அவ்வளோ வீட்டெலாம் ஏற்றாத நீ. சீத நீ சரி சனி த சனி த மத ம ப மகரி சனி த நீ ச சரி க ச சரி க ம ச சரி க மத ம நீ த சனி த மகமா.